ஜீன்ஸ் பேண்ட் அடிக்கடி துவைக்கிறதுனால சாயம் போகுதா அப்படி துவைக்காம இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி வந்து பேட்ஸ்மன் வர மாதிரி இருக்கா கவலையே விடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதாஸ் குக்கிங் அண்ட் ப்ளாக் சேனலில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் யாருமே சொல்லி தராத டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து டெய்லி வந்து மாவு அரைக்க செய்வோம் அந்த மாதிரி அரைக்கிற டைமில் நம்மளுக்கு வெயில் காலம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து மாவு பிடிச்சிடும் ஆனால் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால மாவு வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கவே புளிக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் நம்ம மாவு அரைக்கும் போது எப்போதுமே சம்பளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அரைக்க செய்வோம் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற டைமில் நம்ம ஃபுல்லாகவே அப்படியே வந்து கரைச்சி அதை வந்து வச்சிடக்கூடாது அந்த மாதிரி டைமில் நம்ம ரெண்டு பாட்டாக வந்து அதை பிரிச்சுக்கணும் நான் வந்து ஒரு சின்ன சில்வர் பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்கேன் நம்ம ஒன்றா வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு பொங்கி வந்து அப்படியே வழிஞ்சிடும் பாதி மாவு வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட பிகினர்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக தெரியாது நானுமே பார்த்திங்கன்னா இந்த தப்பை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேன் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த டிப்பை சொன்னேன் ஓகே இப்போ வந்து நான் என்ன பொருள் இது கூட சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஃபுல்லாக இருந்த மாவை நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து அரை செம்படம் தான் வச்சுருக்கேன் மாவு இது கூட வந்து நம்ம வந்து இப்போ வர மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா காய இருக்கணும் ஒரு மாதிரி வந்து ஈரத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அளவு வந்து புளிக்காது அதனால் நல்லா காய வச்சு காம்பு பகுதியோடு நம்ம வந்து இது கூட சேர்க்க இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா புளிக்காத மாவுமே பார்த்தீங்கன்னா ஒரே நைட்லேயே சூப்பராக புளிச்சிடும் ஏன்னால் நம்ம அரைக்கிற மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம குவான்டிட்டோட அரைக்க செய்வோம் அந்த மாதிரி அரைக்கும் போது புளிக்காம வந்து நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் டேட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் நார்லாம் வந்து டீ காஃபி இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்ட செய்வோம் அது வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் இந்த மாதிரி வந்து சில்வர்லேயும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சில்வரில் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா லாங் டைம் வரும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து டெய்லி வடிக்கட்டுனால ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது என்ன தான் வந்து டெய்லியும் நம்ம வாஷ் பண்ணாலுமே அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம விளக்கி அப்படியே வாஷ் பண்ணி நம்ம போட்டுகிட்டு போயிடுவோம் நாலு போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டீ கருப்பு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து படிஞ்சிருக்கும் அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே வினேகரும் பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற லிக்யூட் தான் நான் சேர்த்துருக்கேன் பாத்திரம் குழுவும் இல்லையா அந்த விம் ஜெல் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட விம் ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட ஷாம்பு கூட பயன்படுத்திக்கலாம் அதுவும் பார்த்திங்கனா நல்லா வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃபில்ட்ரு வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் ஓரளவு வந்து நல்லா ஒயிட்டாகுது பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு நம்ம வடிகட்டியாக அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி கொதிக்கிற டைமில் அதில் இருக்கிற கருப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட சூப்பராக வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் வேஸ்ட் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லிக்யூட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வந்து டிப் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் ஏன்னா ஓரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருப்பு அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி போயிருக்கும் நம்ம ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக சூப்பராக சுத்தமாகிடும் அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வடிகட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வடிகட்டி வந்து ஃபஸ்ட்டு விளக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கருப்பாக இருந்துச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விளக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூப்பராக பழச்சுன்னு சூப்பராக ஒயிட் ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தீப்பெட்டி வந்து எல்லா வீடுகளிலுமே நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கிற டைமில் தீப்பெட்டி வந்து மழை டைமில் நமத்து போன மாதிரி எப்படி தான் நம்ம வீட்டில் தீப்பெட்டி வச்சுருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் ஒரு மாதிரி ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் அதை டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொளுத்துறதுக்கு எப்படி வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த தீப்பெட்டிக்கு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மருந்து வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த இடம் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கொளுத்த வராது அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட கை விரல்களாலேயே லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாவே அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா தீக்குச்சியை எரிய வச்சிடலாம் அப்படியே உங்களுக்கு வந்து தீக்குச்சி எரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் எப்போதுமே பூஜாரியில் நம்ம வந்து விபூதி வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த விபூதியை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அந்த ரெண்டு சைடும் லைட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தீக்குச்சி வந்து எரிய செய்யும் விபூதி தடவையும் வந்து உங்களுக்கு எரியல அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஹீட்டாக இருக்கும் இல்லையா அது மேலே வந்து லைட்டாக நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே தீப்பெட்டி சூப்பராக வந்து ஒரு ரெண்டு செகண்டே நல்லா காஞ்சி சூப்பராக நம்மளுக்கு வந்து கொளுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் துவச்சி காய வைக்க செஞ்சுருவோம் ஃபேன்லேயே ஈஸியாக வந்து காய வச்சிடலாம் ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு மூணு நாள் ஆகும் ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்காரர் சொன்ன டிப்ஸ் தான் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம வந்து அந்தளவு வந்து நம்ம துவைக்கவே கூடாது எப்போது ஒரு முறை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அடிக்கடி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கும் போது நம்ம அதிகமாக பணம் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்க செய்வோம் அதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் குடும்பமானவரை என்றைக்காவது ஒரு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாஷ் பண்ணாத டைமில் நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் வந்து நம்மளுக்கு துணிக்கடையில் எல்லாமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர் கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து அழகாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீன்ஸ் பேண்டை வைக்க போனேன் இதை வச்சுட்டு நல்லா மடித்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு போய் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம கவரில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக வந்து பெர்ஃப்யூம் அப்படி இல்லைனா வந்து அத்தர் ஏதாவது ஒன்று லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இது வந்து நம்மளோட குழந்தைகளோட பேண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படிலாம் நம்மளோட ஹஸ்பண்ட் பேண்ட்டாகவும் இருக்கலாம் எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அது அடிக்கடி துவைக்காதனால பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அழகாக வந்து கவர் பண்ணணும் உங்களுக்கு பிரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் ஸ்டாப்லர் கூட வந்து பின் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கவரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேட் ஸ்மெல் இருக்கிற இடமே தெரியாது சூப்பராக வாசனை ஆகிடும் கண்டிப்பாக இதே மெத்தோடை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேங்காய் சரடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது அதில் பார்த்திங்கனா மூணு ஹோல் இருக்கும் இல்லையா அந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக வந்து ஒரு அகில் எடுத்திருக்கேன் இந்த அகில் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் வந்து வைக்க போகிறேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி இல்லைனா உங்கள் கிட்டே வந்து தசாங்கம் கோண் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எடுத்திருக்கேன் நம்ம அப்படி சுவாமி ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே நம்ம ஏற்ற செய்வோம் அந்த மாதிரி வெளி வெளி போர்ஷனாக நம்ம வந்து ஏற்றாமல் இதை வந்து எப்படி வந்து சாமி ரூம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுவும் இல்லாமல் குழந்தெல்லாம் வச்சுருந்தோம் அப்படிங்கிற டைமில் டக்குன்னு வந்து கையால் எடுத்துருவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தோடு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிரானே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொளுத்தியாச்சு அப்புறமா இந்த அகல் உள்ள வச்சுருவோம் நம்ம நார்மலாக வந்து எப்போதுமே வந்து தூவக்காலில் தான் நம்ம வந்து சாம்பிராணி போட செய்வோம் இந்த மெத்தோடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தேங்காய் சரடையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் சரடுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஹோல் இல்லையா அதில் ஏதாவது ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதுக்காக செப்பரேட்டாக வந்து சாம்பிராணிக்காக நம்ம வாங்கணும்னு தேவையில்ல இந்த மாதிரி வந்து தேங்காய் சிரடு இருந்தாலே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி சாமி ரூமில் ஒரு சைடாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா சாமி ரூம் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் இது மாதிரி பண்ணுறதுனால குழந்தைகள் வந்து தொடுறதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தேங்காய் சிரட்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சின்னதாக அகல் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்லா வந்து ஒரு கால்வாய்ஸ் அளவு வந்து நல்லா எரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எரியிற டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வேப்பலை தான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வேப்பலை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நொச்சி எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா உருவி அது உள்ளே வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்குறதுனால மழை டைமில் நம்மளுக்கு வர்ற கொசுக்கள் வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும் ஏன்னா அந்த வேப்பலை ஸ்மெல்லுக்கும் அந்த நொச்சியோட ஸ்மெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா கொசு வந்து கண்டிப்பாக வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இது உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நொச்சியலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்நீரில் கொதிக்க போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவலி தலை பாரம் அப்படிங்கிற டைம்லேயும் இந்த இலையை லைட்டாக வந்து கடாயில் போட்டு வதக்கிட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி நம்ம தலையில் அப்படியே தலைகனி மாதிரி வச்சு தோ தலபாரம் தலைவலி இது எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணி நல்லா வந்து ஒரு கால் வயசுக்கு மேலேயே வந்து நல்லா இருந்துச்சு அது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நொச்சையலை வேப்பலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி பிச்சு பிச்சு நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொசுக்களும் பார்த்திங்கன்னா வராது நம்ம சின்ன குழந்தைங்க வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி கொசுக்காக வந்து தனியாக வந்து லிக்யூடு இந்த மாதிரி பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி இயற்கையாக நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் வீடும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொசுக்கள் வரதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து வேப்பலை நொச்சி இது எல்லாமே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபேனுக்கு கீழே வந்து இதை வச்சிடணும் அந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அந்த புகை நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எங்கேயாவது மூளை முடுக்கில் இருக்கிற கொசுக்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெளியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபேனுக்கு கீழே வைக்கும் போது பார்த்திங்கன்னா புகையும் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம நொச்சியில் வேப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஒரு கால் வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து எரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எரியிற டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அணையாமல் நல்லா வந்து புகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ